அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம், மாதங்களில் மார்கழி அழகு. பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்கிறார். அப்படி என்றால் அதன் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்கத்தான் முடியுமோ? மார்கழி என்றாலே ஆண்டாளின் திருப்பாவையும் மாணிக்க வாசகரின் திருவம்பாவையும் தான் நம் நினைவிலே வரும். தெய்வங்களை ஆராதிப்பதற்கான மாதம் மார்கழி. தெய்வ திருமணங்கள் பல புராணங்களின்படி மார்கழி மாதமே நடைபெற்றுள்ளது. இந்திரனால் பெருவெள்ளம் உருவான பொழுது கோவர்த்தனகிரியை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதமே. தேவர்களின் அதிகாலை பொழுதாகிய இந்த நேரத்தில் தான் சிதம்பரம் நடராஜர் ஐந்தொழில்களை புரிகின்றார். இந்த மாதம் வரும் பெருமாளின் வைகுண்ட ஏகாதசியும் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. மகாபாரத யுத்தமும் மார்கழியில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது. திருப்பார்கடல் கடையப்பட்டு விஷம் எழுந்ததும் அதை சிவபெருமான் உண்டு ஜீவராசிகரை காப்பாற்றியதும் மார்கழி மாதம்தான் என்கின்றன புராணங்கள். சபரிமலை விரதம், பூஜை, வழிபாடு இவை அனைத்தும் மார்கழி முழுதுமே உள்ளவை. இந்த மார்கழி மாதத்திலே மட்டும் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என தெய்வ ரூபமாக இருக்கும் அனைவரும் அதிகாலை நீண்ட நேரம் அருள் புரிவார்கள். ஆகவே இம்மாதத்தில் அதிகாலையிலே நீராடி இறைவனை வணங்கினால் ஆரோக்கியத்தோடு குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வாழ தேவர்கள் ஆசிர்வதிப்பர் என்பது நம்பிக்கை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.